ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்னைக்கு நம்ம ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம், தி ப்ரீஸ்ட். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தி ப்ரீஸ்ட் இந்த மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் கண்டினியூஸாக மூணு பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் ரொம்ப மிஸ்டீரியஸான முறையில். அதை போலீஸ் வழக்கம் போல ஒரு சூசைட் கேஸ்னு சொல்லி மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சர்ச்சில் இருக்க ஃபாதருக்கு டவுட் வந்து அந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அப்படி அந்த கேஸ் அவர் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கொலையெல்லாம் பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கும் போது தான் ஒரு ட்விஸ்ட் வருது. இது வந்து ஒரு சாதாரண க்ரைம் த்ரில்லர் மூவி கிடையாது, இது வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர். இதுதான் இந்த மூவியோட மிகப்பெரிய ட்விஸ்ட். ஒன் லைன்லேயே ட்விஸ்ட் இருக்குன்னா நீங்கள் பார்த்து. அது மட்டும் இல்லாமல் அந்த சர்ச்லேருந்து ஒரு ஃபாதர் போய் இந்த எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாருன்னு சொன்னால, அந்த ஃபாதர் தாங்க நம்ம மம்முட்டி. இந்த தமிழ் சினிமாலெலாம் பேய் விட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி சர்ச் ஃபாதராக இருந்து அந்த பேயை ஓட்டினாரா இல்லையாங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. அந்த பேயை எதுக்கு இந்த குடும்பத்தை டார்ச்சர் பண்ணுது, பழி வாங்குது, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் என்ன, இதுக்கு நடுவில் இருக்க ஃப்ளாஷ்பேக்லாம் என்னங்கிறது தான் ஃபுல் மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த மூவியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்தாலும் இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், ஒரு த்ரில்லர் மூவிக்கு ஏற்ற பிஜிஎம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ரெண்டாவது பாசிட்டிவ், ஆக்டிங். இவங்களுக்குலாம் ஆக்டிங் சொல்லித்தர தவிர இதில் இருக்க எல்லாருமே பர்ஃபெக்டான கேஸ்டிங், எல்லாருமே கேரக்டர் உள்வாங்கி ரொம்ப நேச்சுரலாகவே நடிச்சிருக்காங்க. மூணாவது பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் வைஸ் ஆகட்டும், சினிமோடோகிராஃபி, லைட்னிங்ஸ்க்கெல்லாம் பயங்கரமான டீட்டெயிலிங் கொடுத்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங், சினிமோடோகிராஃபி, கிராஃபிக்ஸ் ரொம்ப வேறு லெவல் தார் மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி நரேஷனும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பேரலாக சீக்வலான ஆர்டரில் கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரி நரேஷன் சொன்னது தான் ஞாபகம் வருது. அடுத்த மிகப்பெரிய பாசிட்டிவே ஸ்க்ரீன் பிளே தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்டோரி நரேட் பண்ண விதம் எப்பவும் போல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக சொல்லி டபுள் ட்விஸ்ட்லாம் வச்சு பயங்கரமாக ரிவீல் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சாலே செம்ம ஷாக்காக இருக்கும். அவங்க ட்விஸ்ட்டுக்கு மேலே இன்னொரு ட்விஸ்ட் கொடுத்து போகிறதுனால செம்ம ட்ரீட்டாக இருக்குது இந்த மூவி. ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ்லாம் பார்த்தாலும் இந்த மூவியில் இருக்கக்கூடிய மொதல் நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் ஒரு லேக்கிங்னஸ் இருந்துகிட்டே இருக்குது. அது என்னன்னு தெரியல, பயங்கரமான ஒரு ஸ்லோனஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது இந்த மூவியோட எண் வரைக்கும், அது என்னன்னு எனக்கே தெரியல. ரெண்டாவது மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட இடத்துல லாஜிக் மிஸ்டேக்ஸ், லூப் ஹோல்ஸ்லாம் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரிடிக்டபுளான வழக்கமான ஒரு ஸ்டோரி நரேஷனில் கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தாலும் பட் அதில் கொண்டாடுற சீன்ஸ் இருக்குல்ல, இதுக்கடுத்து இந்த சீன் தான் நடக்கும்னு ரொம்ப ஈஸியாக நம்மளே யதார்த்தமாக சொல்கிற மாதிரி இருந்துச்சு படத்தில். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ண வேண்டிய படம் தான் இந்த மூவிக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8 out of 10. இந்த மூவி பிடிச்சிருந்தா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காமல் டிஸ்லைக் போட்டு ஏன் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பை, சி யூ.